குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஸ்பேச்சர் முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய தனக்கு வர ரிக்வஸ்ட் எல்லாத்தையும் வந்து தன்னை சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து கேஷ் ஃபோல்டருக்குள்ளார போட்டுச்சிடும். ஏன்னா சப்ஸ்கியூண்ட் ரெக்வஸ்ட் வரப்ப அது கேஷ்லேருந்து சர்வ் பண்ணுறதுக்காக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனாலும் சில ரெக்வஸ்ட்லாம் வந்து டிஸ்பேச்சர் வந்து கேஷ் பண்ணாது. அது என்ன மாதிரி ரெக்வஸ்ட் அப்படின்னா, அந்த ரெக்வஸ்ட்டில் வந்து குவெரி பேராமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா, குவெரி பேராமீட்டர் அப்படின்னா வந்து ஒன்றுமே இல்லை, நம்மளுடைய யூஆர்எல் இருக்குது பார்த்தீங்களா, யூஆர்எல்க்கு அப்புறம் வந்து க்வெஸ்சன் மார்க் வச்சு நம்ம ஏதாவது வந்து வேல்யூ பாஸ் பண்ணியிருந்தால் அது வந்து குவெரி பேராமீட்டர்னு சொல்லுவோம். ஸோ அந்த குவெரி பேராமீட்டர் மாதிரி ரெக்வஸ்ட் எல்லாத்தையும் வந்து டிஸ்பேச்சர் கேஷ் பண்ணாது, ஓகேங்களா. சரி, நம்பர் டூ, இந்த ஃபைல் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து இல்லை அப்படின்னா, இப்போ வந்து இது பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஃபைல் எக்ஸ்டென்ஷன் இல்லை, டாட் ஹெச்டிஎம்எல்லா இல்லை, இது டாட் ஜேபெக்கா டாட் பிஎன்ஜியா அந்த மாதிரி ஒரு ஃபைல் எக்ஸ்டென்ஷன் இல்லை. ஸோ அந்த மாதிரி ரெக்வஸ்ட்டை வந்து அது வந்து இது பண்ணாது, கேஷ் பண்ணாது. அதுக்கப்புறம் இந்த தேர்ட் பாயிண்ட் விட்டுருங்க, அத்தென்டிகேஷன் எட்டர் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. இந்த பேஜ் வந்து அத்தென்டிகேட் ஆன் அப்புறம் தான் பார்க்கணுங்கிற மாதிரி சில எட்டர்ஸ்லாம் இருக்கும், அந்தமாரி எட்டர் செட் பண்ணியிருந்தால் அதெல்லாம் கேஷ் பண்ணாது. அதுக்கப்புறம் இந்த ரெக்வஸ்ட் மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, யூஸ்வலாக மெத்தட்லாம் நம்மளுக்கு தெரியும், அது வந்து கெட் மெத்தட் போஸ்ட் மெத்தட் அப்படின்னு இருக்கும். கெட் மெத்தட் தவிர வேறு எந்த மெத்தடையும் அது வந்து கேஷ் பண்ணாது. ஸோ கெட் மெத்தடாக கேஷ் பண்ணும், கெட் மெத்தட் தவிர வேறு மெத்தட் கேஷ் பண்ணாது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்டஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது 200 வந்தால் மட்டும்தான் ப்ராப்பர்னு அர்த்தம். 200 தவிர வேறு ஏதாவது 302 304 அப்படிலாம் வந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் வந்து அது கேஷ் பண்ணாது, ஓகேங்களா. ஸோ அந்த அந்த ஸ்டேட்டஸ் கோட் வந்து 200 இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சர்வ் லெட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் எழுதுறோம்ல, ரெஸ்பான்ஸ், அந்த ரெஸ்பான்ஸ் வந்து டிஸ்பேச்சர் நோ கேஷ்ன்னு இருந்துச்சுன்னா அந்த இதெல்லாம் வந்து அது வந்து கேஷ் பண்ணாது. அதுக்கப்புறம் டிஸ்பேச்சர் டாட் எனி ஃபைலில் வந்து நம்ம வந்து சில யூஆர்எல்லாம் கேஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து யூஆர்எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தால் அந்த இதெல்லாம் வந்து டிஸ்பேச்சர் கான்ஃபிகரேஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தால் அதெல்லாம் வந்து அது கேஷ் பண்ணாது. நான் இன்னொரு டைம் சொல்ல போகிறேன், என்னென்னத்தெல்லாம் வந்து டிஸ்பேச்சர் கேஷ் பண்ணாதுன்னா, அதுக்கு குவெரி பேராமீட்டர் இருந்தால் கேஷ் பண்ணாது, எக்ஸ்டென்ஷன் இருந்தால் கேஷ் பண்ணாது, அதுக்கு வந்து அத்தன்டிகேஷன் எட்டர் வந்து இருந்துச்சு அப்படின்னா கேஷ் பண்ணாது, கெட் மெத்தட் எட் மெத்தட் தவிர வேறு எந்த மெத்தடையும் அது கேஷ் பண்ணாது, 200 தவிர 200 மட்டும்தான் கேஷ் பண்ணும், 200 தவிர மற்றதை கேஷ் பண்ணாது. அதுக்கப்புறம் நம்ம டிஸ்பேச்சரில் கான்ஃபிகரேஷனில் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருந்தால் இதெல்லாம் கேஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எக்ஸ்க்ளூட் பண்ணியிருந்தால் அதை வந்து கேஷ் பண்ணாது. அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸில் வந்து நம்ம வந்து டிஸ்பேச்சர் நோ கேஷ் ஏட்டர் போட்டிருந்தால் அதையும் அது கேஷ் பண்ணாது. இது ஒரு எனி 3 பாயிண்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 4-5 பாயிண்ட் படித்து வச்சுக்கிட்டா நல்லது, ஓகேங்களா. எந்தெந்த டைமில் வந்து டிஸ்பேச்சர் கேஷ் பண்ணாது அப்படின்னு வந்து கேட்பாங்க, ஓகேங்களா. ஓகே.